இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நிறைய எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க எஃபெக்ட்டை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மெர்க்குரி பபிள் ப்ளஸ் வூஸ் எஃபெக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா விபிஎன் ப்ளஸ் கேப்கட் ப்ரோ ஆப். இந்த கேப்கட் ப்ரோ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நம்ம ப்ராட்காஸ்ட் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் உள்ளதுக்கப்புறம் விபிஎன் ஆன் பண்ணி வந்துருங்க. வந்துட்டு உங்களுடைய கிளிப் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. கிளிப் இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கட்அவுட் கொடுத்துருப்பாங்க. கட்அவுட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேப்கட்டை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சப்ஜெக்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்லைன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மெயின் கிளிப் கீழே ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்ததுமே கீழே எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு பாடி எஃபெக்ட்டில் போனீங்க அப்படின்னா கீழே ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வோர்டெக்ஸ் டிஃப்யூஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய வீடியோ லென்த் முடி அனௌன்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி செட்டிங்ஸ் வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க, ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க, வெர்டிகலாக ஹரிசான்லான்னு கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணதுமே அடுத்தது அதே மாதிரி பேக் வந்துட்டு பாடி எஃபெக்ட்ல போனீங்க அப்படின்னா கீழே ஸ்கால் பண்ணுவீங்கன்னா அப்ரேட் டூ அப்படின்னு இந்த எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்பீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக அந்த அளவுக்கு வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதையும் எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா டக்கரான அவுட்புட் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம் சார்.